அகத்திய மகான் இந்த வீடியோவில் அகத்தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை என் செயல் யாரெங்கும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்திய மகானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானே ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. இப்போ எல்லாருமே அகத்தூய்மை பற்றி நிறைய பேசுகிறாங்க. மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க, அகத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க யூடியூப்பில். ஆனால் எப்படி அகத்தை தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியறதில்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகம் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு மனிதனுடைய அகம் அப்படின்றது வந்து சந்திர நாடி சூரிய நாடி தான் அந்த மனிதனுடைய அகம். அவன் மூக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் தான் அவனுடைய அகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு 1 தடவை அவனுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு 1 தடவை மாறுவது மனம் அப்படின்னு சித்தர் மகான்கள் சொன்னதுக்கு காரணம் மனம் அப்படின்றது சந்திர நாடி சூரிய நாடி 2 மணி நேரத்துக்கு 1 தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதை மாறுவது மனம் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகத்தூய்மை அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசியை சந்திரநாடி சூரிய நாடியை நீங்கள் மாற்றணும், அதுதான் அகத்தூய்மை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அகத்தூய்மை அப்படின்னா மனசை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணுன்னாலே கண்டிப்பாக நீங்கள் வாசியோக பயிற்சி செய்யணும், இல்லைன்னா வாசி மந்திரத்தையாவது நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னா அந்த வாசி மந்திரம் என்ன பண்ணுன்னா மொதல் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகத்தூய்மையான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக புனிதப்படுத்தும். அந்த வாசி போய் இடிக்கக்கூடிய சுழுமுன நாடியையும் புனிதப்படுத்தும்.
முதல் வாசி மந்திரம் முதல் பண்ணுறது அகத்தூய்மையை தான் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசியை சந்திரநாடி சூரிய நாடியை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் வாசி மந்திரம். வாசி மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணாலும் சரி, நீங்கள் வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சியை செஞ்சாலும் சரி, முதல் அகத்தூய்மையை தான் அது செய்யும். இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. வாசியோக பயிற்சி மூலியமாக தான் அகத்தூய்மையே செய்ய முடியும். அது இல்லாமல் நான் யாருக்குமே ஆசைப்படுறதில்லை, நான் யார் பேர் யார் மேலேயும் பொறாமப்படுறதில்லை, யாரை பார்த்துமே இவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை, அதே மாதிரி எதுக்குமே நான் ஆசைப்படுறதில்லை அப்படின்னு தெருவில் உட்காந்துருக்கவங்களாம் அகத்தூய்மையோடு இருக்காங்கன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. கிடையவே கிடையாது. அகம் அப்படின்றது நம்மளுடைய மூச்சுக்காற்று தான். நம்ம மூச்சுக்காற்றுல தான் அகம் நிறைஞ்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய கெட்ட காரியத்தை கூட நினைக்க முடியும். அதே மாதிரி ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை கூட நம்ம மனசால் நினைக்க முடியும். அதை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் நினைக்க முடியும். அதை நினைக்கும் போதே நம்மளுடைய மனம் கெட்டுப்போகுது. இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நினைப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாலே போதும், அகத்தூய்மை முதல்ல கிடைக்கும். உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த வாசி, அந்த எண்ணங்கள், அந்த உங்களுடைய நினைப்பு எல்லாமே முத கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகி நல்ல நினைப்புகளையே நினைக்க வைக்கும். அதுக்கப்புறம் நல்ல செயல்களையே செய்ய வைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகம் சுத்தமானால் மட்டும்தான் நல்ல செயல்களை நீங்கள் செய்ய முடியும், நல்ல நினைப்புகளை நீங்கள் நினைக்க முடியும், அடுத்தவங்களுக்கு நல்லதையும் நினைக்க முடியும், நமக்கும் நல்லதை நினச்சிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முத நமக்கு நல்லதை நினச்சிக்கோங்க, அதன் மூலியமாக எல்லாம் நல்லது நடக்கும். அப்படின்னா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாசியான உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த ஆரங்குல சுவாசம் தான் அகம். அந்த ஆரங்குல சுவாசமான அந்த அகத்தை முதல் புனிதப்படுத்துங்க. அப்போ தான் வந்து அகத்தூய்மை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இது தெரியாமல் நான் எதுக்கும் ஆசைப்படுறதில்லை, நான் எதையுமே சாப்பிட்றதில்லை, நான் ஏதோ ஒன்று என் வாழ்க்கைப்படி இறைவன் எந்த பாதையில் கொண்டு போகிறாரோ அதுக்கேற்றபடி நான் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அகத்தூய்மை கிடையாது. கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகத்தூய்மை அப்படின்றது சந்திரநாடி சூரிய நாடியை தூய்மைப்படுத்துறது தான் அகத்தூய்மை. அப்போ சந்திரநாடி சூரிய நாடி சேர்ந்த ஒரு வாசி மந்திரம் இருந்தால் தான் சந்திரநாடி சூரிய நாடியை நீங்கள் தூய்மைப்படுத்த முடியும். அப்படி தூய்மைப்படுத்தும் போது தான் உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய நினைப்புகளும் தூய்மையாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் நீங்கள் அகத்தூய்மையை செய்ய முடியும். அகம் என்பது நம்மளுடைய சந்திரநாடி சூரிய நாடி. அப்போ சந்திரநாடி சூரிய நாடி தான் நம்மளுடைய இறைவன். அப்போது அகத்தூய்மை செய்யணும்னா கண்டிப்பாக இறைவனால் மட்டும்தான் முடியும். அகத்தூய்மை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வாசி மந்திரத்தால் தான் முடியும். வாசி மந்திரம் தான் நம்மளுடைய இறைவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனால் செய்யப்படுறது தான் அகத்தூய்மையே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் எதனாலையும் செஞ்சிட முடியாது. அப்போ இறைவனால் செய்யணும்னா அப்போ நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த வாசி மந்திரம் தான் நம்மளுடைய இறைவன். அப்போ வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணால் தான் நமக்கு உயிர் கொடுத்த அந்த தேவர்கள் தான் நம்மளுடைய அகத்தையும் தூய்மைப்படுத்த முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து அகத்தூய்மை அப்படின்றது இறைவனால் நடக்கப்படுறது, நமக்கு உயிர் கொடுத்த தேவர்களால் நடக்கப்படுறது. அப்போ வாசி மந்திரம் சொன்னால் மட்டும்தான் அகத்தூய்மை நடக்கும். இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய அகத்தூய்மை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9.
நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.